நமது வேந்தர் டிவியில் பரிகார தலங்கள் என்னும் ஆன்மீக நிகழ்ச்சியை காண தயாராக காத்திருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் இனிய காலை வணக்கங்கள். புலவர் ஒருவர் வள்ளல் ஒருவரின் பெருமையை புகழ்ந்து பாடினார். வள்ளல் புலவருக்கு பரிசுகளை வழங்கினார். புலவர் தன்னை போல் கஷ்டப்படும் மற்ற புலவர்களின் பசி தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு, நீங்கள் இன்ன ஊருக்கு சென்று வள்ளலின் பெருமையை புகழ்ந்து பாடினால் பரிசுகளை பெறலாம் என்று வழிகாட்டுகிறார். இவ்வாறு ஆறுதல் படுத்துவதே ஆற்றுப்படுத்தல் ஆயிற்று. இதேபோல் நக்கீரர் முருகன் அருள் என்ற செல்வத்தை பெற்றார். இதேபோல் மற்றவர்களும் இந்த செல்வத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, சுவாமிமலை, சோலைமலை ஆகிய ஸ்தலங்களுக்கு செல்லும்படி வழிகாட்டுகிறார். இத்தலங்களுக்கு செல்வதால் மனிதனின் மனது ஆற்றுப்படுத்துதல் ஆகிறது. மனிதனின் மனதை ஆறுதல் படுத்தும் ஆற்றுப்படை வீடுகள், முக்தி வாழ்வுக்கு வழிகாட்டும் முத்தான ஸ்தலங்கள். ஆற்றுப்படை கோயில்கள் அறுப்படை வீடுகளாக மாறின. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடிக்கொண்டிருப்பான் என்றார்கள் நம் முன்னோர்கள். அறுப்படை வீடுகள் மட்டுமின்றி மற்ற ஸ்தலங்களிலும் குடிக்கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். அப்படி ஒரு அற்புதமான ஆலயத்தை காண தயாராவோமா? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சரணம் அடைந்தோம் சண்முகனே. ஆறுபடை வீடுகளில் அருள் புரியும் ஆறுமுகனே. அகத்திய முனிவருக்கு உபதேசித்த குருநாதனே. ஈசனின் நெற்றிக் கண்ணில் அவதரித்த சிவபாலனே. குன்றுதோறும் குடியிருக்கும் குமரக்கடவுளே. வெற்றி வேலாயுத மூர்த்தியே, அழகின் வடிவமாய் திகழ்பவனே. பன்னிரு கரங்களால் வாரி வழங்கும் வள்ளல் பெருமானே, உன் திருவடிகளை சரணடைகிறோம். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் அருள்மிகு ரத்னகிரி முருகன் திருக்கோயில், ரத்னகிரி. சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேலூருக்கும் ஆற்காட்டிற்கும் இடையே வேலூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. திருமணத்தடை நீங்க விரும்பிய வாழ்க்கை துணையை அடைய, புத்திர பாக்கியம் கிட்ட பயம் நீங்க, தீராத நோய்கள் மனக்குறைகள் நீங்க ரத்னகிரி முருகனை பக்தர்கள் சரணடைகிறார்கள். முருகனுக்கு வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்தும், பால் அபிஷேகம் செய்தும், பால் குடம் எடுத்தும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். முருகப்பெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் சிறப்பாக 6 இடங்களில் வீற்றிருந்து அருளாட்சி செய்து வருகிறார். அவற்றை அறுபடை வீடு என்றழைக்கிறோம். ஐந்தாவது படை வீடு என்பது முருகன் எழுந்தருளியிருக்கும் எல்லா மலை கோயில்களையும் குறிக்கும். ரத்னகிரி திருக்கோயிலும் ஐந்தாவது படை வீடு என்று அழைக்கப்படும் குன்றுதோறும் குமரன் என்னும் தொகையுள் அடங்குவதாகும்.
இக்கோயில் 14ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ரத்னகிரி என்றழைக்கப்படும் இடத்தில் உள்ள குன்றின் மீது ஆலயம் அமைந்துள்ளது. ஆதி காலத்தில் மலை மீது சுமார் 100 சதுர அடி பரப்பளவில் மட்டும் அருள்மிகு பாலமுருகன் சன்னதி அமைந்திருந்தது. இத்திருத்தலத்து வள்ளி தெய்வானை சமேத பாலமுருகப் பெருமானை சுற்றுப்புறத்தில் இருந்த கிராம மக்கள் நாள்தோறும் வழிபட்டு வந்தார்கள். வருடம் தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமி அவர்கள் இம்முருகனிடம் சரணடைந்து ஆலயத்திலேயே தங்கி இறை சேவை செய்வதன் பலனாக இன்று அற்புதமான அகிலம் அறியும் அழகிய திருக்கோயிலாக ரத்னகிரி முருகன் ஆலயம் திகழ்கிறது. முருகன் அருளால் பாடும் திறன் பெற்ற அருணகிரிநாதர் ரத்னகிரி பாலமுருகனையும் பாடியுள்ளார். மலைக்குன்றின் அடிவாரத்தில் ஸ்ரீ துர்கை அம்மன் சன்னதி உள்ளது. ஆயிரத்தி 1995ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்று தனிக்கோயில் அமைக்கப்பட்டு ஸ்ரீ துர்கையம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருட்காட்சி தந்து அருளுகிறார். மலையின் மீது ஏறி முருகன் ஆலயத்தை அடைய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள், படியேற முடியாதவர்களுக்கு வாகன உதவியுடன் ஆலயத்தை அடைய அழகிய மலைப்பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று பக்தர்கள் மலைப்பாதை வழியாக மிக எளிமையாக மலையேறி திருமுருகனை வழிபட்டு செல்கிறார்கள்.
முருகப்பெருமானை வேண்டி கிரிவலம் வர மலையை சுற்றி வர வசதியான சாலைகளும் உள்ளன. ரத்னகிரி ஆலயத்தில் அற்புதமான பல வண்ணமயமான திருக்கோயில் வேலைப்பாடுகளை காண முடிகிறது. உயர்ந்த கொடிமரம், சுத்தமான பளிங்கு கற்களால் கண்ணை கவரும் வண்ணம் இவ்வாலயத்தை பராமரித்து வருகிறார்கள். விசேஷ காலத்தில் பக்தர்களின் கூட்ட நெரிசல்களை சமாளிக்கும் வண்ணம் சிறந்த ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். இத்தலத்தில் பாறையில் தானாக தோன்றிய சுயம்பு விநாயகர் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறார். ஆலயத்தை வலம் வந்த வண்ணம் ஆலய தல வரலாற்றை அறிவோம். சிவனை நோக்கி யுகங்கள் பல கடந்து கடும் தவம் இருந்து அண்ட சராசரங்களையும் அழிவிலாது அடக்கி ஆளும்படி வரம் பெற்ற அசுரன் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்தான். அவனது இன்னல்களுக்கு பயந்து தேவத்தலைவன் இந்திரன் உட்பட தேவர்கள் அனைவரும் அசுரனின் கண்ணுக்கு புலப்படாமல் வசித்து வந்தனர். இந்திரன் இருப்பிடம் அறிந்து அசுரன் வருவதை உணர்ந்த இந்திரன் ரத்னகிரி மலை மீது ஏறி மறைந்து கொள்ள குமரக்கடவுள் இந்திரனை தனது வாகனமான மயிலாக மாற்றிக்கொண்டார். அசுரன் ஏமாற்றத்துடன் திரும்பினான். இவ்வாறு அசுரன் இடமிருந்து இந்திரனை காப்பாற்றுவதற்காக அவரை தனது மயில் வாகனமாக முருகன் மாற்றிக்கொண்ட அற்புதம் நிகழ்ந்தது இந்த ரத்னகிரி மலையில் என புராண வரலாறு கூறுகிறது. முருகன் சைவ கடவுளான சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார். சிவபெருமான் தனது ஆறு முகத்திலிருந்தும் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவணப் பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முகனான முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் நமக்கு கூறுகின்றன. முருகப்பெருமானுக்கு கணங்களின் அதிபதியான கணபதி அண்ணனாகவும் வைணவக் கடவுளான
திருமால் மாமனாகவும் அறியப்படுகிறார்கள். இந்திரன் மகனான தெய்வானை என்ற மனைவியும் குரத்திப் பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவிகளாவர். முருகப்பெருமானுக்கு காலையில் நடைபெற்ற அபிஷேகத்தை தரிசித்தோம். வெள்ளி கவசத்தில் அற்புதமான அலங்காரத்தில் மூலவர் முருகனின் திருமேனியை காண்பது நாம் செய்த பாக்கியமே. முருகனை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே. இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். அழகென்ற சொல்லுக்கு முருகன் என்பர். முருகு என்னும் சொல்லில் தமிழின் வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகிய மூன்று இன எழுத்துக்கள் உள்ளன. மெல்லினமாகிய மு விஷ்ணுவையும், வல்லினமான ரு சிவனையும், இடையினமான கு பிரம்மனையும் குறிக்கும். எனவே முருகப்பெருமானை வழிபட்டால் மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரமான ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவாய நம, ஓம் முருகா ஆகிய மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை நாள் முழுவதும் ஜெபித்தால் முருகனின் அருள் கிட்டும். பௌர்ணமிதோறும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் சுவாமி, தேவசேனா, வள்ளி, திருக்கல்யாண உற்சவமும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மேலும் முருகனை பற்றிய அரிய தகவல்களை அறிந்து கொள்ள ரத்னகிரி மலை வாழும் முருகனுக்கு மாலையில் நடைபெற்ற விசேஷ அபிஷேகத்தை காண்போம். ஓம் தென் பழனி வாழ்பவனே திருமுருகா போற்றி, ஓம் தண்டவாணி தெய்வமே ஐயனே போற்றி, ஓம் தண்டு கொண்டு நின்றவனே தண்டமிழே போற்றி, ஓம் தைப்பூசம் காணுகின்ற திருவருளே போற்றி, ஓம் தங்கரதம் ஏறி வரும் கந்தனே போற்றி, ஓம் தங்கமயில் மீதமரும் தலைவனே போற்றி, ஓம் ஆவினன் குடி வாழும் ஆண்டவனே போற்றி, ஓம் ஆடி என கோலம் கொண்ட அப்பனே போற்றி, ஓம் படமாகி நின்றவனே பழனிவேலா போற்றி, ஓம் வரமாகி அருள்பவனே வடிவேலா போற்றி, ஓம் திருப்பரங்குன்றம் நின்ற திருவே போற்றி, ஓம் தெய்வானை மன்னவனே அண்ணலே போற்றி, ஓம் திருமணக்கோலம் கொண்ட தெய்வமே போற்றி, ஓம் திருஞான சம்பந்தரின் திருவருளே போற்றி, ஓம் சிவலிங்க குரு கொண்ட மலையோனே போற்றி, ஓம் சிவனாரின் உபதேசம் செவிசாய்த்தோய் போற்றி, ஓம் சைவ சமய குரவர் போற்றும் குகனே போற்றி, ஓம் சேவர் கொடி கொண்ட ஜெயவேலே போற்றி, ஓம் சீர்மேவும் திருப்பரங்கி தெய்வமே போற்றி, ஓம் சேவிக்கும் மனம் நின்று அருள்பவனே போற்றி, ஓம் திருச்செந்தூர் பதிவாழும் பரம்பொருளே போற்றி, ஓம் திருநீற்று தவக்கோலம் உடையவனே போற்றி,
ஓம் திருச்சீரலை வாயில் திகழ்பவனே போற்றி, ஓம் திருமுருகாற்று படை கண்ட அருமுகனே போற்றி, ஓம் சூரனை மாய்த்திட்ட வேலாயுதனே போற்றி, ஓம் சூரசம்ஹார மூர்த்தியே போற்றி, ஓம் கதிர்வேலை கரம் தாங்கும் கந்தனே போற்றி, ஓம் கந்த சஷ்டி திருநாள் காணும் கடம்பனே போற்றி, ஓம் அலை கடல் உரசிடும் அழகனே போற்றி, ஓம் ஆறுமுகம் கொண்ட ஐயனே போற்றி, ஓம் ஆனந்தம் அருள்வாய் போற்றி போற்றி. இவ்வாலயத்தில் மாதந்தோறும் சஷ்டி மற்றும் கிருத்திகை விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஆறுபடை வீட்டிற்கு நிகராக திகழும் இவ்வாலயத்தில் விசேஷ நாட்களில் உற்சவர் முருகப்பெருமான் தங்கத்தேர் வாகனத்தில் ஆலயத்தின் உள்பிரகாரத்தை சுற்றி வலம் வருகிறார். அருள்மிகு ரத்னகிரி முருகன் திருக்கோயில் ரத்னகிரி. மூலவர் ரத்னகிரி முருகன். பழமை 600 வருடங்களுக்கு முன்பு. ஊர் சரவணப்பட்டி. வட்டம் வாலாஜா. மாவட்டம் வேலூர். திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும். ஆடி கிருத்திகை திருவிழாவின் போது 24 மணி நேரமும் முருகப்பெருமானின் தரிசனம் கிடைக்கும். திருமுருகப்பெருமானை வணங்க வரும் பக்த கோடி பெருமக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து மீண்டும் மீண்டும் முருகனை காண வேண்டுமென்ற ஆவலை தூண்டும் வண்ணமாக இத்திருக்கோயிலின் இருப்பிடம் அமைந்துள்ளது. கல்லாதவர்க்கு எளியவனே, கற்றவர்க்கு கனியாக இனிப்பவனே, அன்பர் வேண்டும் வரம் தருபவனே, முத்தமிழ் நாயகனே, ஆனைமுகனின் சோதரனே, திருப்புகழ் நாயகனே, வலிமை மிக்க பன்னிரு தோள்களை கொண்டவனே, குழந்தை கடவுளே, உன்னை நாடி உன் பாதம் பணியும் பக்தர்களாகிய எங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தையும் மனதில் மகிழ்ச்சியையும் நிலைக்கச் செய்வாயாக. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. தாமரை மலர் போன்ற திருவடிகளை பெற்றவனே, வேதம் போற்றும் சிவ சண்முகனே, குறிஞ்சி கடவுளே, கலியுக வரதனே, கண்கண்ட தெய்வமே, முத்துக்குமார சுவாமியே, உன் திருவடியை தஞ்சம் அடைந்தோம். ரத்னகிரி வாழும் கந்தன் அருள் பெற்றோம். மற்றொரு பரிகார தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சின்மயானந்த சதா சிவா.